இயற்கை நன் மனிதர்களுக்கு பேரன்பு வந்தனம். இயற்கையோடு இணைந்திருப்போம். குழல் ஒளி பக்கத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் பேரானந்தம். எங்களின் பயணத்திற்கான உங்களின் பேராதரவிற்கு நன்றிகள் பல. இயற்கையோடு இணைந்திருப்போம். நான் உங்கள் பாலா. வணக்கம். இன்றைக்கி நம்ம மல்லிகைப்பூ தேனம் செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம மல்லிகைப்பூ கொஞ்சோண்டு பறித்து வச்சுக்கிடலாம். வச்சுக்கிட்டு நம்ம தண்ணி, நமக்கு ஒரு கப்பு குடிப்போம் அப்படின்னா ஒரு கப் தண்ணி ஊற்றி நல்லா வந்து கொதிக்க வைங்க. நல்லா ஒரு தடவை வந்து தண்ணி வந்து நல்லா கொதித்து வந்த பிறகு அதில் வந்து நம்ம வந்து மல்லிகைப்பூவை போட்டு திருப்பி வந்து இன்னொரு முறை வந்து கொதிக்க வைக்கணும். இப்போ வந்து ஒரு தடவை நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் மல்லிகைப்பூ வந்து போடுறேன். இது போட்டு ஒரு தடவை வந்து திருப்பி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அந்த ஆவி வரும்போதே அதில் வந்து மல்லிகைப்பூ வாசனை வந்து வரும். அது வந்த பிறகு திருப்பி நம்ம நாட்டு சர்க்கரையை கொட்டி கலக்கிட்டோம் அப்படின்னாவே போதும், நம்மளுக்கு வந்து மல்லிகைப்பூ தேனம் நம்மளுக்கு வந்து குடிக்கிறதுக்கு ரெடி ஆயிரும். இதுக்கு வந்து நம்ம அந்த காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா பாற்கடல்லேருந்து கிடைக்கக்கூடிய அமுதத்தை விட மிகச்சிறந்தது தேனம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்மளோட இப்போதைக்கு அந்த அகராதியிலேயே வந்து அந்த தேனம் அப்படிங்கிற வார்த்தையே இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் தேனம் அப்படிங்கிறது தான் வந்து அந்த காலத்தில் வந்து குடித்தது. மூலிகைகளை வந்து சூடு பண்ணி அது இயற்கையான சர்க்கரைகளை வந்து கலந்து அதைத்தான் வந்து நம்ம மக்கள் வந்து அந்த காலத்தில் வந்து குடித்தாங்க. ஆனால் இப்போ அதுக்கான சான்றிதழ்லாம் கிடையாது. ஆனால் தேனம் அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல பொருத்தமான சொல்லாக இருக்கும். இதையாக நம்ம இப்போ பேசுகிறோம் அப்படின்னா, நம்ம எப்போ அந்த தேநீர் அப்படின்னு சொல்லக்கூடிய டீ வெள்ளக்காரங்க நம்ம நாட்டில் கொண்டாந்து கொடுக்க ஆரம்பித்தாங்களோ அதன் பிறகு தான் வந்து நம்ம நாட்டில் வந்து பல லட்சக்கணக்கான ஏக்கர்கள் காடுகள் வந்து அழிக்கப்பட்டுச்சு. இப்போ ஊட்டி நீங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த டீக்காக வந்து பல லட்சம் ஏக்கர் மரங்கள் வந்து அழிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து இந்த டீ குடிக்கிற பழக்கத்தை விட்டுட்டோம்னாவே திருப்பி வந்து அது தானாகவே வந்து அந்த தேயிலை தோட்டங்கள்லாம் காணாமல் போயிட்டு மரக்காடுகளாக மாறிடும். இதுக்காக வந்து நம்ம கண்டிப்பாக அந்த தேநீர் பழக்கத்தை வந்து விட்டே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு கப் தேநீர் குடிக்கிறதுக்காக அந்த ஒரு ஸ்பூன் விட மிக குறைந்த அளவு தேநீர் நமக்கு கிடைப்பதற்கு கிட்டத்தட்ட 200 லிட்டருக்கு மேலே வந்து தண்ணீர் வந்து வீணாக்கப்படுது. அந்த நம்ம குடிக்கிற தேநீருக்காக இவ்வளோ நீரையும் நம் காடுகளையும் அழித்து வந்து நம்மளை வந்து குடிச்சிக்கிட்டு இருக்கான். இதை வந்து நம்ம வெள்ளைக்காரர்கள் நம்மளை திட்டமிட்டே அடிமையாக்கி வைத்த ஒரு செயல் தான். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து அந்த தேயிலையோட அந்த கழிவுகளை மட்டும் நமக்கு வந்து டீத்தூளனும் கொடுத்துட்டு பாக்கி நல்ல தேயிலை எல்லாத்தையுமே வெளிநாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணிடுவாங்க. இதுதான் இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்குது. நம்ம வந்து இந்த மாதிரி நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த மாதிரி மல்லிகை, கொய்யா, நாவல் பழம் இந்த மாதிரியான மரங்கள் மூலம் வந்து நம்ம வந்து தேனம் செய்து வந்து குடிக்கலாம். இதெல்லாம் செய்து குடித்தோம் அப்படின்னா நம்ம உடலுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும், நம்ம சுற்றுச்சூழலுக்கும் வந்து ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கும். இந்த மல்லிகைப்பூ தேனம் குடிக்கும்போது வந்து நம்மளோட மூளை வந்து ரொம்ப ஆக்டிவாக செயல்படும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு உடல் வலி இருந்தது அப்படின்னா இந்த உடல் வலி வந்து ரொம்ப வேகமாக வந்து குணமாகும். நம்ம சைனா, சிங்கப்பூர் இந்த மாதிரி அந்த தெற்காசிய நாடுகளெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இன்னுமே வந்து இந்த மல்லிகைப்பூ டீ வந்து குடிப்பாங்க. அதாவது சாஸ்மின் டீ அப்படின்னு குடிக்கிறாங்க. அது வந்து என்ன பண்ணால் டின் போட்டு கூலிங் பண்ணி வச்சு குடிப்பாங்க. அதை விட வந்து இந்த மாதிரி குடிக்கிறது தான் ரொம்ப நல்லது.